என் குடும்பத்திற்கு முதல்ல வணக்கம். ஐசரி சார் குடும்பத்துக்கும் பெரிய வணக்கம். நாதா சார் சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எங்கே வேணால் வச்சுருக்கலாம். அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி இருக்கும்போது நடிகர் சங்கத்தில் இருக்கணும், இங்கே தான் நடக்கணும்னு நீங்கள் வந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார். எம்ஜிஆர் ஐயா பார்த்தா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்போவுமே வந்து ஏதாவது மீட்டிங் இருக்கு நடிகர் சங்கத்துக்கு வாங்க அங்கே இருப்பேன் அப்படின்ட்டு வரோம். கமல் சார் சொல்லிகிட்டு இருந்தார், கமல்ஹாசன் சார் பேசும்போது சொன்னாங்க, நடிகர் சங்கத்துக்கு எல்லாரும் வந்து போகிற இடமா இருக்கணும், எல்லாரும் அங்கே சந்தோஷமாக வந்து போகிற இடமா இருக்கணும்னு மாற்றணும், திருமணம் பண்ண மாதிரி ஆக்கிடுவோம்னு கமல் சார் சொல்லிட்டு இருந்தார். அதுதான் கமல் சார் இங்கே ஃபங்க்ஷன் வச்சார். ஐசரி சார் அதே மாதிரி ஒரு படி மேலே போய் தன் குடும்ப விழாவே இங்கே வச்சுருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி ஐசரி சார். நாங்கள் வந்தப்போ எங்களோட ஆசையாக அதுதான், எல்லாரும் சிரிச்ச முகத்தோடு இங்கே வந்துட்டு போகணும். அக்கா நல்லா இருக்கீங்களா? எல்லா ஷூட்டிங்கில் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், அந்த சிரிச்ச முகம் தான் எங்களுக்கு வேணும். நானும் விஷாலும் நான் சார் அடிக்கடி பேசிக்கிற போகணும் சார் சொல்கிறது, எல்லோரும் இங்கே வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். இங்கே சீக்கிரமாக கட்டிடம் வரப்போகுது. இப்போ நாதா சார் சொன்ன மாதிரி ஒரு தைரியம் இருக்கும். நான் வெளிநாடு போகும்போது எங்கள் அப்பா வந்து ஒர் $3000 கையில் கொடுத்தாரு, இதை எதுக்கும் செலவு பண்ணாத கையிலேயே வச்சுக்கோ, அது வந்து நான் உன் கூட இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார். அந்த காசு வந்து நான் கூட இருக்கிற மாதிரி எப்பவும் பயப்படாமல் நீ தைரியமாக இருக்கணும்னு. எனக்கு ஐஸ்வரி சார் எங்களுக்குலாம் அப்படி தான் இருக்கார், எந்த பயமும் இல்லை. ஒரு விஷயம் செய்யலாம்னு சொன்னால் தைரியமாக பண்ணலாம், என்ன வாங்க நம்ம பிளான் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு தைரியம் இருக்கு இல்லையா. அதை தாண்டி அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, அது வேறு விஷயம். ஆனால் அவர் கூட இருக்கிறதே ஒரு பெரிய தைரியம், நம்ம கூட ஒரு அண்ணன் கூட இருக்கிற மாதிரி ஒரு பெரிய தைரியம். இப்போது உள்ளே வந்தோன்னு நம்ம ஃபஸ்ட் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம், பென்ஷன் அனௌன்ஸ் பண்ணணும் எல்லாருக்கும், எல்லாருக்கும் மருத்துவ வசதிகளை ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படி நிறையா விஷயங்கள் பேசிகிட்டே இருந்தோம். அதில் முக்கால்வாசி இந்த 6 மாத காலகட்டத்துக்குள்ளேயே பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ஐஸ்வரி சார்னு நான் நிச்சயமாக சொல்லுவேன். ஏன்னா இப்போது மொதல் தடவையாக வந்து இப்போ 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம பென்ஷன் அறிவிச்சாச்சு, இப்போ போயிட்டுருக்கு. போன மாதத்துலேருந்து 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் 2000 ரூபா பென்ஷன் போயிட்டுருக்கு. இப்போ வந்து 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் முதல் படியாக பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுக்கு இப்போ அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 150 பேருக்கு 1000 ரூபாயா, முதல் 500 ரூபா கொடுத்துருந்தார் ஐஸ்வரி சார், இப்போ அது 1000 ரூபாயா ஏற்றி கொடுத்துருக்காரு. 150 பேருக்கு 1000 ரூபா பென்ஷன் போகுது. அதே மாதிரி ஏசிஎஸ் சார்கிட்டையும் பேசி, அதுவும் அவர் தான் பேசினார், அவர் பேசி இன்னொரு 150 பேருக்கு 1000 ரூபா பென்ஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. சாதாரண விஷயம் இல்லைங்க. சினிமா வந்து சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், 60 வயசுக்கு மேலே வந்து நம்மளை யாரும் சீண்ட மாட்டாங்க. அது வரைக்கும் எல்லாரும் கையெழுத்து வாங்குவாங்க, ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, இப்போ செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. 60 வயசுக்கு மேலே நம்மளாம் ரொம்ப சாதாரண ஆளாக தெரியும். ஆனால் இந்த சங்கம் அதுக்கு தான் உருவாக்கியிருக்காங்க. 60 வயசுக்கு மேலே நமக்கு சங்கம் இருக்குது, நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற சங்கத்தை அதுக்கு தான் உருவாக்குனாங்க நம்ம முன்னோர்கள். ஸோ இந்த இடம் அந்த ஒரு இடமா வந்து அமையணுங்கிறது எங்களோட ஆசை. அந்த பில்டிங் சீக்கிரமாக வந்துடும், அதுக்கு வந்து மிகப்பெரிய உழைப்பு, மிகப்பெரிய பிளானிங். ஐஸ்வரி சார் வந்து ஒரு நாளைக்கு 10 மீட்டிங் போவார், அதில் 1 hour 2 hours சொல்லிட்டு வருவார், கடைசியில் இங்கே வந்து 4 மணி நேரம் உட்காந்துருப்பார். அந்த ஒவ்வொரு அவரும் எவ்வளோ வருதுன்னு நமக்கு தான் தெரியும், ஆனால் 4 மணி நேரம் இங்கே கூடயே உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி கொடுத்துட்டு போவார். இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு நான் யோசிச்சு பார்ப்பேன், ஏன் இவ்வளோ அக்கறையாக இருக்காரு, எதுக்கு சங்கத்து மேலே அக்கறையாக இருக்காரு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கேன்னா இல்லை சார் முடிஞ்சளவுக்கு நம்ம நல்லது பண்ணிடணும், எல்லாத்துக்கும் முடிஞ்சளவுக்கு நம்ம நல்லது பண்ணிடணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். அது அவங்க அப்பா கிட்ட தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பாசம் சங்கத்து மேலே, நம்ம நடிச்சுட்டு நம்ம போயிடலாமே, ஆனாலும் நம்ம மக்கள் இருக்காங்க, நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி நினைவூட்டிக்கிறதுக்கும் வந்து அவர் பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. இன்றைக்கி எல்லாருக்கும் பூத்தண்ணி கொடுத்து எல்லாருக்கும் ஒரு நல்ல சாப்பாடு போட்டு, அதை விட முக்கியம் எல்லோரும் அடிக்கடி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லாட்டி ஷூட்டிங்கில் மட்டும்தான் சந்திக்க முடியும். ஆனால் இங்கே எல்லோரும் மறுபடியும் மறுபடியும் சந்திக்கிறதுக்கான இன்னொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கே நான் வந்து ஐஸ்வரி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நேற்று ப்ரொடியூசர் கவுன்சில் போயிருந்தப்போ அந்த பில்டிங்கை பார்க்குறப்போ, இப்போ எங்கள் வீடு ஒன்று கட்டிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் விட இப்போ இதுதான் பெரிய கனவாக இருக்குது, சீக்கிரமாக இங்கே பில்டிங் வரணும். இப்படி வெயில் இல்லாமல் அழகாக நம்மலாம் உள்ள ஒரு பில்டிங்குள்ளே உட்காந்து சந்திக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கணும். முக்கியமாக பெரியவங்க வந்தாங்கன்னா வந்து தயங்காமல் சாப்பிட்டு போகணும், நம்ம சங்கத்தில் இருக்குது போகலாம் போய் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து யார்டையும் பேசிட்டு வரலான்னு ஆர்க்கணும், அதுதான் எங்கள் ஆசை. அதே மாதிரி இந்த அக்கா இருக்காங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, நிறைய வந்து படங்களில் வாய்ப்பு வேணும் வாய்ப்பு வேணும்னு. இப்போ விஷாலில் சாந்தி சார்லாம் உட்காந்து பொண்ணு சார் தான் பேசிகிட்டு இருந்தோம், நம்ம சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும், அதுக்கு தான் இப்போ நாங்கள் அடுத்தது பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வேலையை விட பெரிய மருந்து வேறு எதுவுமே கிடையாது, சம்பளம் வரலனா கூட இல்லை, நம்ம ஷூட்டிங்கு போய் கேமரா முன்னாடி நிற்கணும், நமக்கெல்லாம் அது ஒரு வியாதி, அது ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு தான் இப்போ நாங்கள் அடுத்தது திட்டம் போட்டுட்ருக்கோம், எப்படி சங்கத்தில் இருக்கிற எல்லாரையும் மறுபடியும் ரெகுலராகவே படத்துக்குள்ளே எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிறையா இருக்குது. ஐசரி வேலன் சார் மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இந்த மண் மேலே அவங்களுக்கு அவ்வளோ பாசம் இருந்திருக்கு, அதனால தான் இந்த இடத்த விடாமல் எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நிச்சயமாக இருக்குது, நல்லவங்க இருக்காங்க, நல்லது நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்.
ஐஸ்வர்யா சார் மறுபடியும் ஒரு பெரிய நன்றி, எல்லாரையும் சந்திக்க வச்சதுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ.